நிரம்பி கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நான் பெரிய சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் எனக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நிகழ்ச்சிக்காய் பிரதியத்தியமாய் நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார். இந்த வசனத்தை சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க ஆவியில் ஏவப்பட்டேன். இந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு குழந்தைகளா இருக்கிறார். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நாம் இன்னும் ஒரு குழந்தைகளை போல் இருக்கிறோம். பிசாசை எதிர்க்க பலன் இல்லை, தேவ சத்துவம் இல்லை, பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவருக்குள் நமக்கு ஒரு சத்துவம் இல்லை, தேவ கிருபை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஜனங்களை அவர் வல்லமைப்படுத்துகிறார். சங்கீதம் 29:11 என்னாகும் 23:22 பிலிப்பியர் 4:13 வாசித்தால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமது ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பலன் வருகிறது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அநேகர் குழந்தைகளாய் இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபத்தில ஒரு வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. குழந்தைகளைப் போலவே யோசிப்பது, குழந்தைகளைப் போலவே பேசுவது ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆனால் உலகத்தில உலகத்திற்கு ஒத்த காரியத்தில பெரிய ஞானவான்களாய் இருப்பது, இந்த ஞானம் எல்லாம் அந்த ராஜ்யத்தில நம்மை சேர்க்காது. எனவே இந்த வேத வசனத்தில வேதம் சொல்லுகிறது நாம் வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும், எதிலே வளர வேண்டும்? வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை இயேசுவை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லு வளர வேண்டும். யோபு 8:11 சொல்லுகிறது, சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் நாம் வளர வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, அந்த வேத அறிவு, ஜெப ஆவி, தேவ இரக்கம், தேவ ரட்சிப்பு, தேவ கிருபைகள், தாளுந்துகள் வாழ்க்கையில் பெருக வேண்டும். ஏசாயா 32:20 வேதம் சொல்லுகிறது, நீர் வளம் பொருந்தின இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீர் வளம், ஒரு ஆற்றோரமாய் நீர் ஓடைகள், கால்வாய், அந்த நீர் போகிற அந்த கால்வாய், அந்த ஓரங்களில் எல்லாம் செடி கொடி புல் அந்த பூண்டுகள் எல்லாம் பச்சையாய் பசுமையாய் செழுமையாய் இருக்கும். வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட நீர்வளம் பரிசுத்த ஆவியானவருக்குள் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம் வனாந்தரத்தில கூட வழியை உண்டாக்கிவிடும். நீர்வளம் நிரம்பின இடங்களில விதை விதையுங்கள் என்று எழுதியிருக்கிறது. எசேக்கியேல் 17:5-6 19:10 விதையில் ஒன்றை எடுத்து பயிர் நிலத்தில போட்டு தண்ணீர் ஓரத்தில் நட்டது, மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தந்து தழைத்தது என்று எழுதியிருக்கிறது. ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையில முறையான பொருளாதாரம் வாழ்வாதாரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். நல்ல ஒரு கையின் பிரயாசங்களை சாப்பிடுகிற நல்ல ஒரு உத்தியோகமோ அல்லது ஒரு தொழிலோ அல்லது ஒரு வியாபாரமோ ஒரு விவசாயமோ அவர்களுக்கு அது இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆவிக்குரிய விதத்தில ஒரு பரிசுத்தமான ஒரு வல்லமையில அபிஷேகத்தில வேத அறிவில ஜப வாழ்க்கையில நீ அப்பான்னு கூப்பிட்டா மகனேன் கூப்பிடுகிற மகளேன் கூப்பிடுகிற ஒரு உன்னத உறவு இருக்கும் பட்சத்தில நீ கர்த்தரோடு வளருவாய், கர்த்தரோடு ரகசியங்களை பேசுவாய், நீ ரகசியங்களை அறிவாய், அந்த கிருபை நமக்கு உண்டாயிருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீ ஏதோ ஒரு காரியத்துல குறைவுபட்டு
போதும், இந்த அபிஷேகம் போதும், இந்த ரட்சிப்பு போதும், இந்த மாதிரி ஒரு கிருபை போதும், ஒரு ஆலயத்துக்கு போறேன் போதும், என்னால் முடிந்ததை கொடுத்துட்டு வரேன் போதும், என்னால் முடிந்த ஒரு சின்ன ஊழியம் செய்கிறேன் போதும். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வளர வேண்டும், நீ இன்னும் வளர வேண்டும், நீ இன்னும் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிற செடி எதுவோ அது இன்னும் சுத்தம் பண்ணி அதிக கனி கொடுக்கும்படி செய்கிறார். நீ நல்லா கனி கொடுக்கணும், ஆண்டவர் அதை விரும்புகிறார். வேதமே அதை சொல்லுகிறது. எசேக்கியேல் 31:4-7 சொல்லுகிறது, தண்ணீர் வளர செய்து கனி கொடுக்க வைக்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தண்ணீர், அது ஆவியானவர் கடையாளமாய் இருக்கிறது. அவருடைய வல்லமை எங்கெல்லாம் ஊற்றப்படுமோ, அதனால்தான் தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று பண்டிகையின் கடைசி நாட்கள் இயேசு சத்தமிட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37-38 அதை சொல்லுகிறது. அந்த உள்ளத்திலிருந்து புறப்படுகிற அந்த வற்றாத ஜீவன் நதியை குறித்து, ஆவியானவரை குறித்து, தம் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஆவியை குறித்து இயேசு பேசினார் என்று எழுதியிருக்கிறது. என கண்பானவர்களே, இந்த மாதிரி ஒரு ஆவியானவருடைய நிறைவை பெற்று நாம் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மத்தேயு 13:8 சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறது. யோவான் 15:1-2 நாம் வாசிக்க கேட்கலாமா? யோவான் 15:1-2, கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஐந்தாம் வசனத்திலிருந்து 8 வரையும் வாசித்தால், நீங்கள் இந்த இயேசுவோடு இணைக்கப்பட்டா, இயேசுவோடு இருப்பீங்கன்னா, அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருப்பீங்கன்னா, மிகுந்த கனி கொடுப்பீங்க, கனி கொடுப்பீங்க, நீங்க வளருவீங்க, வளருவீங்க. முதியர் வயதாயிச்சையா, என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு உங்க பலத்தை, சரீர பலத்தை நம்பி நிக்கிறீங்களா? 92:15 சொல்லுகிறது, முதிர் வயதுல கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க செய்வார். பலன் ஒடுங்கும் போது அவர் பலன் உன்னை தாங்கி பிடிக்கும். பயப்படாதிருங்கள், வளர கிருபை தருவார். மத்தேயு 13:23, மார்க்கு 4:20, லூக்கா 8:15 வாசித்தால், வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே கனி கொடுப்பார்கள். வசனத்தை பெற்றவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கிறவர்கள் பணி கொடுப்பார்கள். வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:15, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அப்படி வளர வேண்டும் என்று வேதமே சொல்லுகிறது. 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வளரணும்னா, நல்ல குழந்தையை போல, இயேசு வளர்ந்தது போல நாம் வளரணும். லூக்கா 2:40, பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் கூட இருந்தார் என்று எழுதியிருக்கிறார். லூக்கா 2:52, ஞானத்திலே இயேசு வளர்ந்தார், நல்ல வளர்த்தியிலே இயேசு வளர்ந்தார், தேவ கிருபையிலே இயேசு வளர்ந்தார், மனுஷருடைய தயவிலும் இயேசு வளர்ந்தார். இப்படி நாம் வளர வேண்டும். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நாம் வளர வேண்டும். திருவசனமாகிய கலங்கம் இல்லாத, கலப்படம் இல்லாத ஞானப்பால், ஞானப்பால். இன்றைக்கு அநேகர் கலப்படமா, இயேசு தெய்வம் இல்லை, பிதா மாத்திரம்தான் தெய்வம், இயேசு மனுஷன் அப்படி ஒரு உபதேசம். சிலரெல்லாம் இயேசு மட்டும்தான் தெய்வம், பிதா தெய்வம் அல்ல அப்படி என்கிற உபதேசம். சிலரெல்லாம் அபிஷேகம், ஆவியானவர் அதெல்லாம் இல்லை, உயிர்த்தெழுதல் எல்லாம் இல்லை அப்படி சொல்ற ஒரு உபதேசங்கள், அப்படி பிரித்தாளுகிற குணங்கள். முழு வேதாகமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டவைகளை நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஆவியானவன் நமக்கு தந்திருக்கிறார். இவைகள் ஏதாவது உங்களுக்கு புரியணும், இதனுடைய வெளிப்பாடு வேணா காத்திருங்க, தேவனுடைய பாதத்தில் காத்திருங்க. 1 யோவான் 2:27, அவரால் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும், அதை கற்றுக் கொடுக்கும், சரியான விளக்கத்தை உங்களுக்கு தரும்.
எந்த மார்க்க பேதங்களும் நமக்கு தேவையில்லை. எந்த ஸ்தாபனங்களும் நமக்கு தேவ ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க போவதில்லை. உன் கிரியைகள் தான் பரலோகத்திற்கு வரப்போகிறது. எனவே நீ இந்த வசனத்தின்படி எந்த அளவுக்கு அதை கை கொண்டு இந்த ஞானப்பாலின் மீது ஆவலோடு ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை போல அதை பருகுவாயோ, அதை அருந்துவாயோ, நீ வளருவாய். வேத வசனம், வசனத்தின்படி ஒரு ஞானம் உங்களுக்கு அது தேவை. வேதம் அதை சொல்லுகிறது. இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். கிருபை, வேதம் சொல்லுகிறது. யோவான் முதலாம் அதிகாரம் 14 17 16 வசனம், கிருபையும் சத்தியமும் மாம்சமாய் வந்தவர்தான் இயேசு என்கிற வல்லமை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் உண்டானது என்று 17 வசனம் யோவான் 1:17 சொல்லுகிறது. அந்த யோவான் 1:16 அவருடைய கிருபையின், அவருடைய அந்த பூரணத்தினாலே கிருபையின் மேல் நாம் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். லூக்கா 4:22 அவர் வாயிலே பிறந்த புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள், அவருடைய வாயில புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள், அந்த கிருபையுள்ள வசனத்திற்கு அடையாளமாய் இன்றைக்கும் அற்புதங்கள் அடையாளங்களை அவர் செய்கிறார். லூக்கா 2:40-52 இயேசுவை போல் அந்த வளர்ச்சி நமக்கு தேவை. அப்போஸ்தலர் 4:33 அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலுடைய சாட்சியை பகிரங்கமாய் அப்படியே வெளியரங்கமாய் சொன்ன போது அவர்கள் எல்லார் மேலும் ஒரு பூரண கிருபை இருந்தது. உனக்கு உயிர்த்தெழுத இயேசுவினுடைய நற்சாட்சி சொல்லுகிற ஒரு சுவிசேஷ பாரம் உன்னையும் நிரப்பி இருக்கட்டும். உனக்கு அந்த கிருபை ஆண்டவர் தருவார். அப்போஸ்தலர் 13:34 ஏசாயா 55:3 வாசித்தால், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் நமக்கும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். தாவீதின் சந்நிதியில் பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய தேவன், பட்சபாதம் இல்லாதவர். எபேசியர் 1:7 சொல்லுகிறது, கிருபையினாலே தான் நமக்கு பாவம் மன்னிப்பு. 2 தீமோத்தேயு 1:9 எபேசியர் 2:5 வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ரோமர் 3:24 சொல்லுகிறது, கிருபையினாலே தான் நாம் எல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 12:9 நம்முடைய பலவீனத்திலே நம்மை தாங்குவது கிருபை என்று எழுதியிருக்கிறது. யாக்கோபு 4:6 1 பேதுரு 5:5 வாசித்தால் தாழ்மைக்கோ கிருபை என்று எழுதியிருக்கிறது. தாழ்மைக்கு கிருபை. ரோமர் 5:2 கிருபை தேவனிடத்தில் நம்மை சேர்க்கிறது, கிருபை. எபிரேயர் 4:16 எழுதியிருக்கிறது, கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நாம் கிட்டி சேரலாம். ஏனென்றால் அவருடைய கண்கள் எல்லாம் ஒரு கிருபை. அவர் பார்வை, நம்மை பார்க்கிற பார்வையே கிருபை. அவர் அமர்ந்திருக்கிற ஆசனம் கிருபாசனம். அந்த கிருபையின் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து நம்மை பார்க்கிற ஒரு பார்வை கிருபை. எனவேதான் இத்தனை பலவீனங்களில் நாம் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம், கிருபை என்று எழுதியிருக்கிறது, கிருபை. 2 கொரிந்தியர் 9:8 தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய இந்த கிருபையின் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வருகிறது. அப்போஸ்தலர் 13:43 தேவ கிருபையில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னான். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் ஏன் வருகிறது? இந்த கிருபையில் நீங்கள் வளர வேண்டும், இந்த கிருபையை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும், இந்த கிருபையிலே நீங்கள் அழகாய் ஸ்திரப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 14:3 கிருபையுள்ள வசனத்திற்கு அடையாளமாய் அற்புதங்கள் அடையாளங்களை அவர் செய்தார். ரோமர் 11:29 அழைத்த அழைப்பும் பெற்ற கிருபைகளும் மாறாதவைகள் என்று எழுதியிருக்கிறது. உனக்கு ஒரு கிருபை கொடுக்கப்படுமானால் கிருபை மாறவே மாறாது. ஏனென்றால் எபிரேயர் 13:8 எழுதியிருக்கிறது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நமக்கு ஆண்டவராயிருக்கிறார், இரட்சகராயிருக்கிறார், தெய்வமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:10 சொல்லுகிறது, நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன், தேவ கிருபையினால் இருக்கிறேன். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. 3 புலம்பல் 3:22-23 அதை சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2:1 சொல்லுகிறது, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இன்றைக்கு எதை எதையோ நீ பலப்படுகிறாய், கிருபையிலே பலப்படு.
ஜெபம் என்கிற கிருபை உன்னை தாங்கட்டும். வேத அறிவு என்கிற கிருபை உன்னை நிரப்பட்டும். பரிசுத்தம் என்கிற ஒரு கிருபை உன்னை நிரப்பட்டும். அபிஷேகம் என்ற ஒரு வல்லமை உன்னை நிரப்பட்டும். இந்த வல்லமை உன்னை நிரப்பட்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உனக்கு அந்த கிருபை தருவாராக. எபிரேயர் 12:28, கிருபையை பற்றி கொள்ள கடவோ. எதை எதையோ நாம் பின்தொடர்கிறோம், கிருபையை பற்றி கொள்ள வேண்டும், கிருபையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு 5:10, சகல கிருபைகளையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், இறங்குவார், இறங்குவார். வேதம் சொல்லுகிறது. எனவே கிருபையிலே பலப்படணும். கடைசியில வேதம் சொல்லுகிறது, இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். இயேசுவை அறிகிற ஒரு அறிவு. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி. இயேசு ஒரு ஊழியர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, எந்த ஒரு பிரபலமானவர்களோ இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள் அல்ல. இயேசு வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் பெற்ற தேவ குமாரனா, அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவரை தான் கவனிக்க வேண்டும். எபிரேயர் 3:1 நாம் வாசிக்க கேட்கலாமா? எபிரேயர் 3:1, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எதை எதையோ கவனிக்கிறோம். சினிமா நடிகர்களை கவனிக்கிறோம், பிரபலமானவர்களை கவனிக்கிறோம், தொழில் அதிபர்களை கவனிக்கிறோம், அழகுள்ளவர்களை கவனிக்கிறோம். அது எல்லாமே அழியும், எல்லாமே மாயே. ஆனால் நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள தேவன், மாறாத தேவன். அவர் மாறவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவரை கவனித்து பாருங்கள். யோபு 21:5, பிரசங்கி 7:13, மத்தேயு 6:26-28 எல்லாம் வாசித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள் என்கிற வார்த்தை எழுதியிருக்கிறது. அதிலே பிரசங்கி 7:13 நாம் வாசித்தால் அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, கவனித்து பார்க்க சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். 7:13, தேவனுடைய செயலை கவனித்து பார். தேவனுடைய செயலை நீ கவனித்து பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்க தக்கவர் யார்? அவர் வந்து கோணலாக்கினா அதை யாரும் நேராக்க முடியாது. அவர் நேராக்கினா அதை யாரும் கோணலாக்க முடியாது. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். அவருடைய செயல்களை கவனித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டாவது கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கணும். முதல்ல கவனித்து பார்க்கணும், அவரை நோக்கி பாருங்கள் என்று ஏசாயா 51:1 சொல்லுகிறது. அதை வாசிக்க கேட்கலாம். 51:1-2:6 போன்ற வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இரண்டாம் வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். நோக்கி பாருங்கள். ஆறாம் வசனம், உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். வானத்திற்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல ஒழிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல பாழாய் போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் இரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் இரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்கேற்றபடி அவரை நோக்கி பாருங்கள். இன்னைக்கு அநேகர் எதையெதையோ பார்த்து கொண்டிருக்கிறோம். நோக்கி பாருங்கள். உங்களுக்காய் அடிக்கப்பட்ட கண்மலையாகி கிறிஸ்துவை அவர் வெட்டப்பட்டார். உங்களுக்காய் அநேக காயங்களால் பிழிக்கப்பட்டார். அந்த காயங்களை நோக்கி பாருங்கள். தோண்டி எடுக்கப்பட்ட துறவாய் அவர் மாறினார். உபத்திரவத்தின் குகையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். நோக்கி பாருங்கள் அவருடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும். கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நோக்கி பாருங்கள்.
ஏசாயா 45:2 நாம் அழகாய் வளரும்படி கிருபையிலே இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டுமானால் கவனித்து பார்க்கணும், நோக்கி பார்க்கணும், இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும். நீங்க மத்தேயு 11:29 வேதம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம யாரிடத்திலும் கற்றுக்கொள்ள தேவையில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு அனுபவம், இதை நான் ஒரு மனிதனிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை. அந்த அனுபவம் நமக்கு தரணும். 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, அவரால் பெற்ற அபிஷேகமே நம்மை போதிக்கும். நாம் இயேசுவிடத்தில் தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் அதை சொல்லுகிறது. மத்தேயு 9:13 நாம் வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 9:13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள். அவர் இரக்கத்தை விரும்புகிறார். இயேசுவை போல அந்த இரக்கம், மனதுருக்கம். திரளான ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகினார். முழு வேதாகமத்திலே ஒரு வார்த்தையிலே சொல்லுங்கள் என்றால் அதனுடைய ராஜரீக பிரமாணத்தை சொல்ல வேண்டும். என்னிடத்தில் நான் என்னை நானே நேசிக்கிறது போல பிறரையும் நேசிப்பதுதான் இந்த முழு வேதாகமத்தின் ஆளுமை. அதனாலதான் பலியை அல்ல இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல சங்கீதம் 119:7 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 119:7 உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். இயேசுவினுடைய வாயின் வார்த்தைகளாய் இருக்கிற கிருபையின் வார்த்தைகளை ஒரு மனுஷன் கற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு வாலிபன் தன் இருதயத்தில் அந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுது பரிசுத்தம், இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அனல் மூட்டப்பட்டு அபிஷேகம், விடுதலை. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வரட்டும். நீங்கள் இயேசுவை கவனித்து பார்த்து, நோக்கி பார்த்து இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் புதிதாய் குழந்தை, ஒரு பிறந்த குழந்தையை போல வளரும்படி நீங்கள் இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் அதை சொல்லுகிறது. அதுல 119:71 நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். பாருங்க, இயேசுவின் வழியில் நடக்கும்போது இடுக்கமான வாசல், சில அநேக பாடுகளின் வழி, உபத்திரவங்களின் வழி கையளிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் சந்தோஷப்படும், நீ அழுதுதான் துக்கப்படுவாய், ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் உபத்திரவம் மாறும், உன் பாடுகள் மாறும், இந்த உபத்திரவம் உனக்கு நன்மையாய் மாறும். அதுதான் இந்த ஆசீர்வாதம். 73 வாசிக்கலாம். 119 உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு உணர்வு வேண்டும். அந்த உணர்வை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். நீதிமொழிகள் 6:6 வாசிக்கலாம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பினிடத்தில் போய் நீ கற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளணும், இயற்கையை பார்த்து கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் அழகாய் அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறது. ஆனால் அவரால் நேசிக்கப்பட்டு விசேஷித்த பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட நீயும் நானும் இயேசுவை பார்க்காதபடி அவரால் படைக்கப்பட்ட படைப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் படைத்த படைப்புகளையே பார்த்து பிரமித்து கொண்டிருக்கிறோம். இவைகளை படைத்த அந்த தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராய் இருப்பார்? என கண்பானவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை போல ஜபம் பண்ண, ஜபம் பண்ண. அதிகாலையில் அவர் ஜபம் பண்ணினார்,
வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணினார், தனித்து போய் ஜெபம் பண்ணினார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார், ஒரு காரியம் தொடங்கும் போது முடிக்கும் போது ஜெபம் பண்ணினார், கெஸ்தமனே தோட்டத்தில் மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார், திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணினார், திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணினார். ஜெபம் அவர் தேவ குமாரனா இருந்தும் அவர் பட்ட பாடுகளை நாம் கவனித்து கற்றுக்கொள்ள வேண்டும். நான் போதகரும் ஆண்டவருமா இருக்கிறேன், நானே உங்கள் கால்களை கழுவுகிறேன் என்று, இதை போல செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சோதனையின் வழியாக போன பிறகும் சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருந்தாரே தவிர சோதனையில் அகப்பட்டு விடவில்லை, பரிசுத்தத்தை இழந்து விடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் 1 பேதுரு 2:15-16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இயேசுவை போல ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவை. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு தேவை. இயேசுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை பார்த்தால் வேதத்தை அவரை போல பிசாசு வசனத்தை பேசுகிறான், அந்த வசனத்தை கொண்டே பிசாசை அவர் மேற்கொண்டார். அவரை போல வேத அறிவை நாம் பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அபிஷேகத்திலே நிரம்பி இருந்தார் என்று லூக்கா 4:1 அப்போஸ்தலர் 10:38 எழுதியிருக்கிறது. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருந்தார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். என கண்பானவர்களே, உங்கள் மேல் இந்த அபிஷேகம், இயேசுவுக்குள் இருந்த அந்த நிறைவின் அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும்படி இயேசுவிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பாடுகளில் அவர் எப்படி பொறுமையாயிருந்தார், ஜெபத்தில் எப்படி அவர் உண்மையாய் உத்தமமாய் உறுதியாயிருந்தார், பிதாவின் சித்தத்தை செய்வதில் எப்படி போஜனத்தை விட அவர் அழகாய் அதை நிறைவேற்றினார் என்பதை இயேசுவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவம் தான், பாடுகள் தான், நெருக்கங்கள் தான் இயேசுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ இருக்கிற இடத்தில், உன் வீட்டில, உன் தகப்பன் ஸ்தானத்தில, மனைவி ஸ்தானத்தில, பிள்ளைகள் ஸ்தானத்தில, உன் ஸ்தானத்தில இயேசு இருந்தால் அந்த வீட்டில எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இருக்கும், இயேசுவிடத்தில் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். விடந்தவாதம் பேசுவது, தத்துவங்களை பேசுவது, வசனத்தை புரட்டி பேசுவது, வசனத்தை மாற்றி பேசுவது, வசனத்தை பிரித்தாண்டு பிரித்து பேசுவது, அதையல்ல. ஆவியானவரோடு இணைந்து இந்த இயேசுவிடத்திலே நீ கற்றுக்கொள், பரிசுத்தத்தை கற்றுக்கொள், ஜெப வாழ்க்கையை கற்றுக்கொள், அவருடைய பரிபூரணம், அவருக்குள்ள இருக்கிற அந்த பரிபூரணங்களை நீ கற்றுக்கொள். இன்றைக்கு இந்த இயேசு உன்னை பார்த்து பேசுகிறார், நீ புதிதாய் பிறந்த குழந்தையை போல வளர வேண்டும். இயேசுவை கவனித்து பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவர் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். உங்கள் வாழ்க்கை ஜெயமாயிருக்கும், உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்ய போகிறார், உங்கள் கட்டுகள் உடைய போகிறது. நீங்கள் எந்த இடத்துல தடைப்பட்டு வளராமல் அப்படியே ரட்சிப்பிலே தளர்ந்து போனீங்களோ, திரும்ப வளரும்படி செய்வார், திரும்ப ஒட்ட வைக்க வல்லவர், உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவன், இந்த வார்த்தைகளை கொண்டு உன்னோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாகவே உன் ஜபத்திற்கு பதில் வரும். ஆண்டவர் இந்த ஜபத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என்னோடு இணைந்து ஜபம் பண்ணுவீங்களா? ஆண்டவர் உன்னை இன்றைக்கு நிரப்ப போகிறார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அவ்வளவுதான் என் ரட்சிப்பு, அவ்வளவுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்று அடங்கி போய் ஒடுங்கி அப்படியே கூணி குறுகி இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். 18 ஆண்டுகளாய் கூணியாய் கட்டியிருந்த அந்த ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரத்தியை ஆண்டவரே நீர் குணமாக்கினீங்களப்பா. அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் செய்தீங்களே. என் ஜனங்கள் வளரக்கூடாதபடி, ஜபத்திலே உம்முடைய சத்தம் கேட்க கூடாதபடி, வேத வசனத்திலே ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை அறியக்கூடாதபடி, அபிஷேகத்தில் பெருகி வல்லமையான பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் வரங்களாலும் கனிகளாலும் சர்வாயுத வர்க்கங்களாலும் நிரப்பக்கூடாதபடி,
ஆண்டவரே பிசாசின் தந்திரங்கள் இவர்களை மேற்கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையிலே உனக்கு ஒன்றும் நடக்காது, உனக்கு ஆகாது, உன்னால் முடியாது என்று தோல்வி வார்த்தைகளை சொல்லி வளர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன். முதலாவது இவர்கள் கலங்கம் இல்லாத இந்த ஞான பாலின் மேல், இந்த வசனத்தின் மேல் இவர்கள் ஒரு ஆவல் கொள்ளும்படி ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும், ஒரு விடுதலை இறங்கட்டும், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே இந்த குழந்தைகள் வளரட்டும். பா, குழந்தைகளை போல ஆவிக்குரிய விதங்களிலே ஆண்டவரே வாலிபனாய், ஆண்டவர் நடுத்தர வயதுடையவர்களாய், பெரியவர்களாய், ஆண்டவர் நரை மயிர் ஆண்டவரே மகிமை கேட்டது போல் இருக்கிறது போல அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் இவர்கள் வளரும்படி. யோபு 42:2 தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இப்பொழுதே இவர்களை வளரக்கூடாதபடி, இவர்கள் எல்லைகள் பெருக கூடாதபடி, இவர்களை கட்டி இருக்கிற மாந்தரிக கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறேன். என்னாகும் 23:23 இவர்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை என்று அறிக்கையிடுகிறேன். ஏசாயா 54:17 இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் குணமாக்கட்டும். அப்போஸ்தலர் 10:38 பிசாசினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவர் எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல் என்று சொல்லிக் கொண்டு சரீரமெல்லாம் பலவீனத்தோடு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விடுதலை நான் பேசுகிறேன். குமாரன் விடுதலை ஆக்கினால், நான் பேசுகிற இந்த இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால், மெய்யான விடுதலை. இப்பொழுது அந்த விடுதலை இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, எல்லா இருளும் உடையட்டும், இருளின் ஆவிகள் வெளியேறட்டும், இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், நீதியின் சூரியன் இவர்கள் மீது உதிக்கட்டும், இவர்கள் துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறட்டும், துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். அப்பா, இப்படி செய்கிறேன், உமக்கு நன்றி. இவர்கள் இன்றையிலிருந்து ஜபத்தில வளரட்டும், பரிசுத்தத்தில வளரட்டும், ஆவிக்குரிய விதத்தில வளரட்டும், இவர்கள் பிள்ளைகள் வளரட்டும். பா, நிகழ்ச்சி பார்க்கிற அநேக சகோதரி, உன் குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் பாதிக்கப்பட்டு என் பிள்ளை வளருமா, நெடுநாள் காத்திருந்து ஒரு பிள்ளையை பெற்றால் இப்படி இருக்கிறதே என்று அவமானத்திலே நின்று கொண்டிருக்கிறாயே. நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அதில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும். நீ கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு விரோதமாய் தகடு வார்த்தைகள் எழுதப்பட்டு அது அழிய வேண்டும் என்று, நிலை குறையட்டும் என்று எழுதப்பட்ட தகடின் வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் நான் எரிக்கிறேன். அந்த குழந்தையின் மேல் இருக்கிற பொல்லாத ஆவி அந்த சரீரத்தை விட்டு, அந்த பிரெயின் அந்த மூளை விட்டு வரட்டும் வெளியே. இயேசுவின் நாமத்தில் தெளிந்த புத்தி வரட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். விடுதலை இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த குறை வளர்ச்சி மறைந்து நிறைவான வளர்ச்சி வளரட்டும். பா, இந்த குழந்தையை சாட்சியாய் நிறுத்துகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி, நன்றி. ஆண்டவருடைய சமூகத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சரீர உறுப்புகளை ஆண்டவர் இழந்து இப்படி ஒரு பலவீனத்தில் இருக்கிறேனே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய மகிமை அவர்களிலே வெளிப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, ஆவிக்குரிய விதத்திலே இன்னும் குருடர்களாய் முடங்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, அவர்கள் வளருவார்களாக, கர்த்தருடைய வல்லமை நிரப்பி ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்வதாக. இயேசுவை கவனித்து பார்த்து, நோக்கி பார்த்து, இயேசுவில் கற்றுக்கொண்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கிருபையிலும் இயேசுவை அறிகிற அறிவிலும் ஒவ்வொருவரும் வளரட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், சகல வியாதிகளும் மறையட்டும், தேவ சமாதானம் அவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் இல்லங்களுக்குள்ளே இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லமை வெளிப்படுகிறதுக்காய் நன்றி. என் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ததற்காய் நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.